என்னதான் இந்த உலகத்தில் சாமி இருக்கான்னு கேட்டால் நிறைய பேர் யோசிக்கிற இடத்துல பேய் இருக்கான்னு கேட்டால் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற பதிலை தான் எதிர்பார்க்குறோம் ஏன்னா அந்தளவுக்கு தான் எல்லா மர்மமும் சரி என்ன நிறைய சைவினை எந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த உலகத்தில் வந்து அதிகமாக பரையிறது இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மெக்சிகோ ஐலாண்டில் வந்து ஒரு ஐலாண்ட் இருக்குது அந்த ஐலாண்ட் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐலாண்ட் ஆஃப் த டால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மர்மமான பொம்மை தீவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த என்ன அந்த தீவில் என்ன அப்படி இருக்குது ஏன் பொம்மை தீவுன்னு பேர் வந்துச்சு அதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு வில்லேஜுக்கு போயிருக்காரு அங்கிருந்து அவர் வந்து படகு மூலயமா ஒரு தீவை அடையும் போது தீவு அடையும் போது அந்த தீவு வந்து அழகாக இருந்திருக்கு பார்க்க ஸோ அந்த தீவுக்குள்ளே போகலாம்னு சொல்லிவிட்டு அந்த தீவுக்குள்ளே போகிறார் போகும்போது சுற்றி மூத்தி பார்த்தா வெறும் பொம்மைங்களாக கட்டி விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பொம்மைங்களாம் மரத்தில் தொங்க விட்டுருக்காங்க அதை உடனே அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தார் தான் அந்த தீவை வந்து என்னன்னு சொல்லி வெளியே வர ஆரம்பிச்சிச்சு அந்த தீவை வந்து நிறைய நியூஸ் சேனலில் ஆரம்பிச்சு அப்படி என்ன அங்கே ஒரு மர்மமான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க பார்க்கலாம் டுவெண்ட்டி செஞ்சுரியில் ஒரு டான் ஜூலினி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அந்த கிட்டே போகிறாரு இந்த மர்மமான தீவு அப்போ அந்த தீவுக்கு பேர் வந்து மிதக்கும் தோட்டம் அப்படின்னு தான் ஒரு பேராக இருந்தது அவர் போக முடியும் அவர் அந்த தீவுக்கு போய் அழகாக இருக்குன்னே சொல்லி அந்த தீவில் இறங்குறாரு இறங்கின பிறகு அவருக்கு ஒரு குரல் கேட்குது என்ன கேட்குதுன்னா என்னை ஏன் நீங்கள் காப்பாற்றவில்லை அப்பா அப்படின்னு கேட்குது என்னோட பொம்மையை தாங்க அப்படின்னு குரல் கேட்குதாமா இந்த மாதிரி ஒரு குரல் அவர் கேட்டவொடனே அங்கே தேடி பார்க்குறாரு அந்த பொம்மை ஒரு பொம்மை இருந்திருக்காங்க அவர் யாரும் சுற்றி முற்றி பார்க்குறாரு எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனால் குரல் மட்டும் அவருக்கு கேட்டிருக்கு ஸோ அது பயத்தோடவும் திகிலோடவும் அங்கே இருக்கிற பொம்மையை எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கிட்டே போய் கேட்குறாரு அந்த ஏரியை சுற்றிட்டு இருக்கிற கிட்டே போய் கேட்குறாரு அங்கே வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அந்த ஏரியில் வந்து அவங்க ஒரு கதை சொல்லியிருக்காங்க அந்த கதை என்ன சொல்கிறாங்கன்னா நைன்டீன்த் செஞ்சுரியில் வந்து இந்த வில்லேஜ்லேருந்து ஒரு மூணு குழந்தைங்க வந்து விளையாடின்ட்டு இருந்துச்சு அப்போ அந்த ஒரு குழந்தை வந்து அந்த ஏரியில் வந்து ஒரு தாமரை இருக்கிறத பார்த்து புரிக்க போகலான்னு சொல்லிட்டு பொறிக்க போயிருக்கு அந்த குழந்தை வந்து எப்போயுமே யூஸ்வலாக பொம்மை வச்சுட்டு தான் இருக்கும் எப்போயுமே கையில் வச்சுட்டே இருக்கும் அந்த குழந்தை பொம்மையோடவே அந்த ஏரிக்குள்ளே இறங்கினப்போ அந்த ஏரியோட ஆழத்தும் தெரியாமல் அந்த ஏரியோட அபாயம் தெரியாமல் அந்த குழந்தை இறங்கியிருக்கு அப்போ அந்த குழந்தை ஏரியில் அடிச்சுக்கிட்டு போயிருக்கு இதை பார்த்து இன்னொரு ரெண்டு குழந்தைங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த குழந்தைங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து உடனே அவங்க இன்ஃபார்ம் பண்ணி உடனே அந்த ஏரியை போய் பார்த்துருக்காங்க குழந்தை கிடைக்கவில்லை அவங்களோட குழந்தையோட பாடியும் கிடைக்கல ஸோ இந்த ஏரி வந்து தண்ணி வேகமாக ஓடிட்டு இருந்த காரணத்தெல்லாம் அந்த குழந்தை அடிச்சுட்டு போயிருக்குன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து நம்புகிறாங்க அந்த குழந்தைய வந்து தேடுறதை நிறுத்திடுறாங்க ஸோ இது நடந்தது நைன்டீன் செஞ்சுரி இதை பற்றி தகவலை வந்து இந்த டான் ஜூலியக்கிட்ட அவங்க சொல்கிறாங்க ஸோ இதை கேட்டுட்டு அவருக்கு வந்து ஒரே ஒரு மன கஷ்டமாக ஆகுது அவர் வீட்டுக்கு போகிறாரு அவரோட வீட்டுக்கு போகிறாரு போனப்போ அவர் வந்து வீட்டில் இருக்க அவங்களோட ஒய்ஃப் ஒய்ஃப் அவங்களோட குழந்தைக்கிட்டையோ அவங்க பேசாமல் தனிமையில் இருக்கார் அந்த பொம்மை கையிலே இருக்காரு அப்போ அந்த பொம்மை அந்த குரல் கேட்குது அவருக்கு அந்த பொம்மையை திருப்பி தான் ஏன் என்ன காப்பாற்ற விட்டிங்க அப்பா அந்த அந்த குரல் அவருக்கு வந்து மைண்டில் போயிட்டே இருக்குது உடனே அந்த தீவுக்கு கிளம்பிட்டார் தீவுக்கு கிளம்பி அந்த தீவில் போய் அந்த பொம்மையை ஒரு மரத்தில் கட்டிட்டு அங்கேயே வந்து என்ன பண்ணிட்டார்னா ஒரு கூடாரமாட்டை போட்டு அங்கேயே தங்கிருக்கான முடிவை எடுத்துட்டார் ஸோ அவர் வந்து அவங்களோட குடும்பத்தை விட்டுவிட்டு அந்த தீவுக்கு போய் தங்க ஆரம்பிச்சிட்டார் அங்கேயே தங்கி கொஞ்சம் சில நாளுக்கு அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருனா அங்கே தீவுலேயே வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சு அங்கே கிட்ட விளையிற பொருளை வந்து பக்கத்துக்கு அந்த அதே கிராமத்தில் கொண்டு போய் விற்க ஆரம்பிச்சிருக்கார் வித்து அதில் வர காசை வச்சு பொம்மைங்களை வாங்கிட்டு வந்து தீவு ஃபுல்லாக கட்ட ஆரம்பிச்சிருக்கார் அது எதனால் பண்ணார் அதை வந்து அந்த ஆத்மா சாந்தியடைய பண்ணாரா எதுக்காக பண்ணார்னு அந்த கிராமத்தினாலையும் சொல்ல முடியல ஆனால் வந்து அந்த எல்லாம் விளையிற டெய்லி விளையிற பொருளை கொண்டு போய் கொடுத்து அதில் வர வருமானத்தை வச்சு பொம்மைங்களையும் பொருட்களையும் வாங்கி 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 அந்த மரத்தில் கட்ட ஆரம்பிச்சிட்டார் இதில் தான் அந்த தீவு இருக்குது இதை வந்து இந்த தீவை இந்த தீவை தான் டுவெண்ட்டி சென்ச்சுரியில் நைன்டி நைன்டில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் போய் ஃபோட்டோ எடுக்க போகிறார் அது அப்போ தான் அவருக்கு வந்து இந்த உலகம் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு இதை அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் டான் ஜூலின் இறக்கப்படுறார் அவருக்கு ஹார்ட் அட்டாக் மூலியமாக இறந்தார் அப்படின்னு ஒரு நியூஸ் பரவுது இது அவர் இறந்த அடுத்த நொடியே வந்து எல்லா நியூஸ் மீடியாவும் வந்து ரொம்பவும் பயங்கரமாக இதை பற்றி போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அந்த அவர் இறந்தது அந்த பொண்ணு இறந்த அதே இடத்துல தான் இறந்துருக்கு ஸோ அந்த பொண்ணு தான் இந்த இவர் கொலை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த டான்சலின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் என்னங்கிற அவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்ததாகவும் வந்து பதிவாகுது அந்த இறப்பு ஸோ இதை வந்து எல்லா மீடியாவும் பரப்புறனால என்ன ஆச்சுன்னா எல்லா அதாவது திகில் பயணம் மேற்கொள்ளும் எல்லாத்துக்குமே அந்த தீவு வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக மாறிச்சு சுற்றுலாத்தலமாக தலமாக மாறுறதுனால என்னாச்சுதான் எல்லா இடம் எல்லாருமே போக ஆரம்பித்தாங்க அந்த தீவுக்கு அந்த தீவில் வந்து இப்போவும் வந்து அப்படியே பொம்மைகள் தொங்கிட்டு தான் இருக்குன்ட்டுருக்காங்க அதுவும் ஒரு சுற்றுலாத்தலமாக மாறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல் கேட்கும்போது நல்லா இருக்குது பட் இந்த மூ ரெண்டு விஷயங்கள் அதாவது இந்த ஃபோட்டோகிராஃபர் போனது உண்மையாக இருக்கலாம் பொம்மை தொங்கினதும் உண்மையாக இருக்கலாம் ஆனால் இந்த இரண்டு கதைகள் அதாவது சிறுமி போனது இறந்தது அந்த சிறுமியின் பாடி கிடைக்காததும் இவர் அதாவது டான்ஸ் போய் அந்த பொண்ணுக்காக தான் அவர் அங்கே தங்கினதும் அப்படின்னு சொல்கிற அந்த ரெண்டு கதையும் எவ்வளோ உண்மையான தன்மையாகவும் உள்ளது அப்படின்னு சொல்லி இன்னும் ஆராய்ச்சி தான் இருக்குது பார்க்கலாம் இது எவ்வளோ தூரம் இருக்கு இன்னும் அந்த மர்மமாக தொடர்கதான் இந்த தீவோட சிறப்பம்சம்னே சொல்லலாம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து வீடு பெறுவது உங்கள் ரஞ்சித் விக்கி மேலும் இதே போல மர்மங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் முயற்சிகள் தோற்கலாம் முயற்சிகள் தோற்காதே